டெல்லி கணேஷ் சாருக்கு பாபு ஷாப்பில் ஷேவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் சரியா? அட பாப்பா, முதல் முதல்ல பிராமணனா போனது பாபு ஷாப்பு, பாபு ஷாப்பு. அப்போ தெரியாது, இந்த மீடியாவை பற்றி தெரியாது, இந்த ஃபீல்டு சினிமாவை பற்றி எதுக்கு லாபலாக போகல. லொல்லு சபாக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க? அதான் லொல்லு சபாவுள்ள நான் தான் சொன்னேன், லொல்லு சபா ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஷோ விஜய் டிவினா பஸ் டைட்டில் ஒரு மாதிரி. ரெண்டாவது என்ன, சில நேரத்தில் அவர் ஜாலியாக பண்ணுவார், நான் பாஸ் இப்படி டைலாக் வச்சுக்கிறீங்க எம்ஜிஆருக்கு போய் இந்த டைலாக் நான் சொல்ல மாட்டேன், கூட்டு போய் ரூம் போட்டு அடிப்பானுங்க என்ன அப்புறம். என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லணும், எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் விமனுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன், கோர்ட்டில் நீதி கிடைக்கலன்னா ரோட்டில் இறங்கி போராடுவேன், போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன், தட்ஸ் ஆல். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது லொல்லு சபான்னு ஒன்று விஜய் டிவியில் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நண்பர் சேஷு அவர்கள். இவருக்கு என்னன்னா ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ், பல விதமான ஸ்டேஜ் ப்ரோக்ராம், அதாவது எழுத்து பணி, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ரொம்ப அத்தாரிட்டியாக இருக்கிற ஆள். அதை ஒரு சீன் கூட அதில் லேசாக காமெடி இல்லைன்னா கூட கொஞ்சம் முகமே ஒரு மாதிரி ஆயிரும். இவருக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு காமெடியாகவும் இதுவாகவும் சொல்லணும்னு ஆசை. இப்போ இந்த லாக்டவுன் நேரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக தன் வண்டியிலேயே ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சு இந்த மாதிரி மாஸ்க்கு போட்டுக்கோங்க, கையை கழுவுங்க, அதுன்னு பொதுசாக என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் ஒளிபரப்பிட்டு அந்தந்த தெருவில் போகும்போது ஒளிபரப்பிட்டே போகிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இவர் பண்ணியிருக்கிறதா இப்போ சொன்னார். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம், கண்டிப்பாக அதுக்கு பாராட்டி அவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார், எப்படி வந்தார் முதல்ல அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம் 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 வணக்கம். உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவர் எப்படி வந்தாருன்னு கேட்போம், ஏன் வந்தாருன்னு கேட்போம், இதை பதிலாக வந்து கேள்விகள் ரொம்ப, அதாவது நம்ம இடம் பார்த்து பேசுற பக்குவமா அப்படியே நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்தத்துல இருக்கும், இருக்கணும் அவசியம் இருக்கணும். அப்படியே ரொம்ப மேதம்னா காலை பூச்சி வலிச்சுட்டு என்ன ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னும், அதுவும் ரொம்ப சேட்டைகளும் எனக்கு தெரியும். கூட சேர்ந்து ஒரு 4-5 படங்கள், நம்ம அந்த சங்கராபுரம், இன்னொன்னுண்ணா இது ஒன்று ஜமாயின்னு ஒரு படம் பண்ணோம், அதுக்கப்புறம் செங்கொடின்னு ஒரு படம் ஒன்று ஊரில் போய் பண்ணோம், அப்புறம் காக்கா குருவின்னு ஒரு படம் இந்த இதில் குடியாத்தத்தில் போய் பண்ணோம். அதனால உங்களுடைய இப்போ சமீபத்தில் ஒரு படம் பொள்ளாச்சியில் ராயர் பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணோம், அதாவது உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப அதாவது ரசித்து நகைச்சு ரசித்து சிரித்த ஆள்லாம் உங்களுடைய இயக்கங்களில் வந்த படங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டாள், உங்களுடைய கூட உட்கார்ந்துட்டு ஒரு இன்டர்வியூ உங்ககிட்ட பேசுறதுக்குன்றதுக்கு எப்படி முதல்ல நடுங்கி இருக்கணும், அதுக்கப்புறம் நான் எப்படி அலர்ட் ஆகிருக்கணும், எல்லா விஷயமும் தெரிஞ்சே இருந்தீங்க, அதனால் ரொம்ப சந்தோஷம்டா. இந்த கொரோனா அவேர்னஸ் பற்றி சொன்னீங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் என்ன நமக்கு என்னன்னா நம்மளால் ஏதோ ஒரு துரும்பளவாவது அடுத்தவங்களுக்கு பயனாக இருக்கணுமென்றால் இந்த என்னுடைய வண்டியிலே அந்த மாஸ்க் போடுங்க, காவல்துறை அதிகாரிகள் சொல்வதை கேளுங்கள், மருத்துவர் சொல்வதை கேளுங்கள், மாநகராட்சி அதிகாரிகள் சொல்வதை கேளுங்கள், அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். எங்கள் சரௌண்டிங் பள்ளிக்கரணி சோழிங்கனாலும் நான் இங்கே மட்டும் இல்லை, மெட்ராஸில் இல்லை, உங்களுக்கு தெரியும் குடியாத்தம் வரும்போது பைக்கில் வந்துட்டேன், குடியாத்தம் கடலூர் விழுப்புரம், இப்போ யோகி பாபு பார்க்குறதுக்கு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தால் கடலூர் போனோம், போகும்போது ஃபுல்லாக திண்டிவனம் இப்போ போனேன் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, திண்டிவனம் வரும் நான் எங்கெங்கே ஊருக்கெல்லாம் போகிறேன்னு என்னோடய டூ வீலருக்கும் அந்த கொரோனா அவேர்னஸ் அது ஒன்று வச்சுட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு சிறு துரும்பாவது ஒரு சேவைன்றது அப்படிப்பட்டிருக்கு. நான் முதல்ல இந்த மீடியா இதுக்கு உள்ளுக்குள்ளே வர காரணம் வந்து தேவிதாசன் சரவணன்னு, அவர் தான் முதல்ல, அது ஒரு பெரிய நகைச்சுவையான விஷயம் சொல்லுங்க. எப்படின்னா முதல் சீரியல் வேதம்னு ஒரு சீரியல், அவர் எப்படி நம்ம ராத்திரி வந்து என்கிட்ட கேட்குற டைரக்டர், என்னுடைய ரொம்ப க்ளோஸ் எனக்கு ரிலேஷன் வச்சுங்களா, சேஷு நாளைக்கு வந்து ஷூட்டிங் வரியா, ஷூட்டிங்கா டெல்லி கணேஷ் சாருக்கு பாபு ஷாப்பில் ஷேவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வரியா, அட பாப்பா முதல் முதல்ல பிராமணனா போனது பாபு ஷாப்பு, பாபு ஷாப்பு. அப்போ தெரியாது, இந்த மீடியாவை பற்றி தெரியாது, இந்த ஃபீல்டு சினிமாவை பற்றி எதுக்கு லாபலாக அனுபவம் இல்லை சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி அந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய கேரக்டர் அது கிடச்சா எப்படி சும்மா எவ்வளோ கவுண்டர்கள் கிடைக்கும் அப்படின்றது இன்றைக்கி தெரியும். அப்போ வந்து ஆனமான சரி ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி அதை இருந்தால் சொல்லுவார், சரி வரியா அதுக்கும் அவர்
சரி வா அப்படின்னார். மறுநாள் கார்த்தால ஏஆர்எஸ் கார்டனில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது. நானும் டெய்லி அப்படி போக வேண்டியது வர வேண்டியது போயின்னு வந்து ஒரு பாஞ்சு நாள். அதுக்கப்புறம் இந்த சீரியல் வரல. எங்கள் வீட்டில் அக்கம் பக்கம்லாம் என்ன பண்ணிட்டேன், எங்கள் காலத்துக்கு பாட்டு கச்சேரிக்கு போகிறாட்ல மாதிரி எங்கள் மாமா டிவியில் வர போகிறேன் டிவியில் வர போகிறேன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய கூட ஃப்ரெண்ட்ஸு, ஏய் உனக்கு என்னடா கவலைப்படுற நீ, நீ டிவியில் வரணும் அவ்வளோ தானே, அப்போ இந்த சிசிடிவி கேமராவெலாம் வந்து பூசு, இந்த மாதிரி இப்போ வீடுகள்லாம் கதவு தட்டி போய் நீ அப்படியே அந்த வீட்டு டிவியில் உள்ளுக்குள்ளே தெரிவேன் இப்படியெல்லாம் என்ன கிண்டல் பண்ணா. அது அதுக்கப்புறம் அந்த வேதம் சீரியலுக்கு அப்புறம் முதல் முதல்ல எனக்கு என்னென்னா நம்ம ஜிகே கோபிநாத் மாமா ஜிகே மாமாவுடைய பையன் கோபிநாத் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஒரு வாட்டி அவரை எதாச்சும் மீட் பண்ணி பார்த்து பேசும்போது என்ன சார் என்ன பண்ணிட்டுருக்க அப்படி இருக்கானு கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கானு, அப்படியா சீரியல் நான் கூட இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா பண்ணுற சீரியல் தான் டைலாக் எல்லாம் எழுதிட்டுருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் பண்றியா அதில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படி நான் பண்ணுறேன். அப்போ தான் உங்களை மீட் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த வாயில் வரலை வச்சுருந்து ரெண்டாம் கட்ட மாதிரி வரலை எடுத்துட்டேன் வண்ட வண்டியாக திட்டுவேன் அந்த ஒரு கேரக்டர். அதில் ராதிகா மேடம் ஸ்ரீபிரியா மேடம்லாம் பண்ணியிருந்தேன் அந்த டைமு. சக்தி சார் எஸ் எம் சக்திவேல் சார் தான் எனக்கு இந்த சன் டிவியில் நம்ம மூஞ்சி முதல் முதல்ல காட்டினது அவர் சக்திவேல் சார். அவர் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அது ஆரம்பிச்சு தான் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் வந்து படங்கள் ரிமோட்னு ஒரு படம் கார்வண்ணன் சார் பாலம் படம் பண்ணார். அவர் கார்வண்ணன் சார் படத்தில் ரிமோட்ன்ற படத்தில் நடித்தேன். நெப்போலியன் சார் அந்த காம்பினேஷனில் கூட ஒரு ஐயர் கேரக்டர் பண்ணேன். நல்லா வந்து படம் பட் பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் வந்திருந்தால் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் சக்ஸாகுது. அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்படியே இப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவே ஆரம்பித்து ஒன்று ஒன்றா கங்கா யமுனா சரஸ்வதி கோகிலா எங்கே போகிறாள் அம்மா. அப்போ அந்த மாயாவி மாரிச்சன் நம்ம மாயாவி மாரிச்சன்லாம் வந்து ராஜீஸ்வரன் சாரோட டேரக்டில் வந்து பண்ணும்போது இவரு நம்ம எம் எஸ் பாஸ்கர் சாரு எம் எஸ் பாஸ்கர் சாரு நான் அதெல்லாம் அப்பெல்லாம் பண்ணி அப்படி கொஞ்சமாக கொஞ்சமாக இருந்தே வருது. சினிமா வந்து ஃபஸ்ட்டு படம் ரிமோட்டு, அடுத்தது வந்து துள்ளுவதோ இளமை. இல்லை துள்ளுவதோ இளமை தான் ஃபஸ்ட்டு. நானும் தனுஷும் ஒன்றா தான் ஃபஸ்ட்டு தான். ஆனால் தனுஷ் டாப் ஆகிடு நம்ம டூப் ஆகிட்டோம். பார்ப்போம் கொஞ்ச நாள் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாளில் அதாவது சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க மாம்பழத்தில் ஒரு டீம் இருக்குது ஒரு 85-90 இருக்கும் என்னைக்காவது நம்ம சாதிக்கிறோம்டா சினிமாவில் அப்படின்ட்டு அந்த மாதிரி கதையா சொல்லி சொல்லி பார்ப்போம். அதோ சார் அந்த படம் நடக்கும் 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 எப்போதுமே சோர்ந்து போயிடக்கூடாது. அதுதான் சோர்வு. ஆமாம் ரொம்ப சந்தோஷம் சார். அதான் ஃபஸ்ட்டு படம் வந்து துள்ளுவது எழுமை, அப்புறம் ரிமோட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ இது ஒரு சந்தானம் சார் படங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா. சந்தானம் வந்து ஒரு அது அந்த லொல்லு சபா அந்த இதுலேருந்து வந்து சந்தானமெல்லாம் லொல்லு சபாக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க? அதான் லொல்லு சபாவுள்ளே நுழைஞ்சி அதான் சொன்னேன். சக்திவேல் சார் எஸ் எம் சக்திவேல் சார் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா பண்ணார். அப்புறம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஒன்று யூடியூப் அந்த இதுக்கோசரம் பண்ணார். அது பண்ணும்போது அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் நம்ம ராம்பாலா சார். இப்போ டப்பிங் பேசும்போது ராம்பாலா சார் தான் டப்பிங் பார்க்குறாரு. அங்கே ஒரு சின்ன கரப்ஷன் மெட்ராஸ் லாங்கில். எனக்கு சக்தி எஸ் எம் சக்திவேல் சார் வந்து எனக்கு பேர் லொச்சா சேஷன் தான் வச்சுருக்காரு. மெட்ராஸில் வந்து பக்கா லோக்கல் அதான் வச்சுருக்காரு. டப்பிங் கரெக்ட் பண்ணும்போது ராம்பாலா என்ன பண்ணுறாரு, ராம்பாலாவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அவர் வார்த்தைகள்லாம் கரெக்டாக வரணும். அவர் மெட்ராஸில் அங்கே வந்து நம்மகிட்ட சொல்ல முடியுமா பஜாரைடலில்? அதான் என்ன பண்ணார் சொன்னார், இல்லை சேசி வச்சாலும் நீங்கள் டேரக்டில் பேசிங்க நான் பேசுறதுதான் கரெக்டு அப்படின்னா ராம்பாலா சார் என்ன பண்ணார், இவருக்கு ஃபோன் பண்ணி சக்தி சார் போடும் இந்த மாதிரி சேஷு பேச மாட்டேன்ற போல நான் சொன்ன டைலாக். ஏய் அவனே லொச்சா சேஷு அவன் பக்கா லோக்கல் பா அவன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் விட்டுருப்பாரு. அவர் சொன்னது வேறு மாதிரி ஸ்டைலில் இருந்து நான் சொன்னது பக்கா லோக்கலாக இருந்து டேரக்டர் கரெக்டாக இருக்கும் விட்டோம் அப்படின்ட்டு. அதில் வந்து ராம்பாலா சார் கணக்கு சண்டையில் முட்டினது. அதுக்கப்புறம் ஒட்டிக்கிச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து என்னை பார்த்துட்டு சொன்னால் என்ன மாதிரி லொல்லுசை பண்ண ஒன்று ஆரம்பிக்க போகிற சேஷோ விஜய் டீனா பஸ் டைட்டில் ஒரு மாதிரி இருக்குது லொல்லு சபா அண்ணன். அப்போ இந்த ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டைட்டில் ஒரு லொல்லு சபான்னு சபா சபா நாடகம் போடுறது நாடக சபா அந்த மாதிரி ஏதோ இது மாதிரி இருக்குது. அது எப்படி இது டிவியில் வருதுன்னா இல்லை இல்லை ஹிட் ஆகிடும் சேஷு அப்படின்னு அப்போ கூப்பிட்டாருன்னா. அதுக்கப்புறம் எனக்கும் ராம்பாலா வாழ்த்துக்கள் தொட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ராம்பாலா டச் விட்டு போச்சு. நான் அப்படியே சீரியல்லாம் பண்ணிட்டு வந்தேன். சந்தானம் பண்ணிட்டு இவர் பாலாஜி நம்ம பழையெல்லாம் பண்ணி ஆமாம் பாலாஜி அடகபுத்தூர் பாலாஜி பாலாஜி பண்ணிட்டு இருந்தார். அப்போ பாலாஜி போயிட்டு இருந்தா அப்படி பாலாஜி அதுக்கப்புறம் பாலாஜி அங்கேருந்து இங்கே வந்தார். இப்போ வந்து என்னாச்சுன்னா சந்தானம் பிஸி ஆகிட்டேன். சந்தானம் பிஸி ஆனதுல வந்து ஜீவா லொல்லு சபாவில் ஜீவா ஹீரோவாக பண்ணும்போது ஜீவா ஹீரோவாக பண்ணும்போது தான் நான் கம்மிட்டாவேன். கம்மிட்டாக ஜீவா பண்ணது எல்லா எபிசோட்லேயும் இருப்பேன். அதே மாதிரி பாலாஜி இந்த சன் டிவி சூப்பர் டென்னுக்கு வந்தார். பாலாஜி சன் டிவி சூப்பர் டென்னுக்கு வந்தப்பறம் பார்த்தா நானும் பாலாஜி ரொம்ப க்ளோஸ்.
லலிதா பாலியம் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பண்ணும்போது நானும் பாலாஜி க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லா க்ளோஸ் ஆனோம். லொல்லு சபான்றது வந்து எப்படின்னா லொல்லு சபால் நடித்த ஒரு ஒரு நடிகர்களுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் பிரேக். அந்த விஷயத்தில் ராம்பாலாவும் சரி அவருடைய அசிஸ்டண்ட்டும் சரி எங்களுக்கெல்லாம் வந்து நாங்களாம் நிஜமாக சொல்கிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படி ஏறும்போதும் ராம்பாலாவெல்லாம் மறக்கக்கூடாது ரொம்ப. ஆனால் அது பெண்டு நிமிடம் வேலை இருக்கும், பாதி ராத்திரி தூங்கிட்டே இருக்கும் ரெண்டு மணிக்கு எங்கள் வீட்டில் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லது. அண்ணா அண்ணான்னு ஆனந்த் குரல் விட்டுனான்ட்டு ஷார்ட் ரெடி நான் போலமா வீட்டுக்கு போனோம் என்னால் நல்ல உடம்புலாம் நான் வேணாம் ஒரே விஷயம் போயிட்டு ரெண்டு டாண்டு கத்துறோம் பாதிரி ரெண்டு மணிக்கு அக்கம் பக்கத்தில். அது ஒரு தனி அனுபவம் சார் லுல்லு சபா அது ஒன்று. அதே மாதிரி சன் டிவி எனக்கு நான் பாலா கிட்ட கேட்டபோது இந்த மாதிரி ஸ்பூஃபில் வந்து பண்ணுறது மற்ற படங்களை கிண்டில் பண்ணுறது அது பின்னாடி சினிமா துறைக்கு நுழையும் போது அது தடங்கலாக இருக்கும்னு நினச்சி பண்ணாரா இல்லையா? இல்லை அவர் பண்ணது வந்து ஒரு ஜாலியாக தான் பண்ணார். ரெண்டாவது என்னன்னா சில நேரத்தில் அவர் ஜாலியாக பண்ணுவார் பஸ் இது இந்த டைலாக் என்ன பஸ் இப்படி டைலாக் வச்சுக்கிறீங்க எம்ஜிஆருக்கு போய் இந்த டைலாகை நான் சொல்ல மாட்டேன் கூட்டு போய் ரூம் போட்டு அடிப்பானுங்க அப்புறம் பஸ் சொல்லுங்கள் பஸ் நீ நீங்கள் எனக்கு சீன் நல்லா இருக்கும் சொல்லுங்க. ஆனால் எவனாவது கேட்டால் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா உங்கள் நம்பரு அது கொடுக்காதீங்க பின்னாடி நகைச்சுவை நடக்கும் ராம்பல வந்து அதான் யார் டைரக்டர்னு கேட்டாங்கன்னா ஆண்டனி இது குரு சொல்லுங்க உங்க பேர் சொல்றேன் விளையாடாதீங்க சீரி சார் முடிச்சு உள்ள வேடிக்கையா இருக்கு. அதெல்லாம் நான் முதல் முதல்ல சுந்தர் சி சார் பார்க்க போறேன் பத்ரி சார் கூட அந்த வீராப்பு படத்தில் கம்மிட் ஆகிற அந்த கோடையடி குமார்னு ஒரு அப்போ வந்து முதல் முதல்ல சுந்தர் சி சாரை பார்க்க போகிறேன். ஏஆர்எஸ் கார்டனில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தட்டை பண்ணி அங்கே நிற்கிறார் அவர். இங்கே பத்ரி சார் இருக்கார் டைரக்டர் போயிருக்கேன் நானும் செல்வராஜ் அண்ணா இருந்தார்ல தவறி போயிட்டார் செல்வராஜ் அவர் உட்காந்துருக்கோம். அவர் சுந்தர் அண்ணா வந்து அங்கேருந்து பார்த்து செல்வராஜ் வணக்கம் செலத்துறை செலத்துறை வணக்கம் செலத்துறண்ணே அப்படின்னாரு வணக்கம் சார் அப்படின்ட்டு இவர் எழுதிட்டார். இவங்க எழுந்த உடனே பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கும் போய் டைரக்டர் ஆச்சு நம்ம கும்பல உட்காந்துருந்து நானும் முல்லை எழுது அப்படியே கிட்ட போகிறேன் போயிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று படமெல்லாம் கலாச்சிருக்கோம் எப்படியும் கூப்பிட்டு டர விட போகிறாரு அப்படின்ற பயத்திலேயே வணக்கம் சார் ஓப்பா நான்லாம் லுல்லு சபாலாம் பார்ப்பேன் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்பா குளிர் விட்டுது கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. பட் அந்த படத்தில் வந்து விவேக் சார் சும்மா சொல்லக்கூடாது அந்த டைரக்டர் வந்து டைரக்டரும் விவேக் சாரும் பேசிகிட்டு இருக்காங்க. விவேக் சார் வந்து நான் பின்னாடி நின்றுக்கேன் அந்த பக்கம் இந்த பார்ட்டி பண்ணுவாப்பில்லையா அப்படின்னாரு. நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணுவாரா ஆ பண்ணுவா ஏ சேஷு வாடானார் நான் வந்தேன் வந்து இருந்தேன்னு சேஷு நான் சொல்கிற மக்கள்லாம் பண்ணுங்கள் பார்க்கலாம் நான் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சரிண்ண ஆன்னுவார் உ ஏ ஐ அப்படி அப்படின்னு ஊன்னுவார் நான் வந்து ஊ பரவாயில்லையா நல்லா பண்ணுறானே டெக் போலாக அப்படின்ட்டு நான் ஆரம்பிக்கிறதெல்லாம் நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு. அதே மாதிரி குடிகார மாதிரி ஒரு கேரக்டர் நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு உட்காந்துட்டு இவர் வந்து கட்டி போட்டிருப்பாங்க அவர் இவருக்கு காவல் நான் அப்படி திரும்பி உட்காந்து சரக்கடிச்சுன்னு இருப்பேன் இருப்பேன் ஏன்னே உங்களுக்கு கோடையடி குமார்னு பேர் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை அந்த பக்கத்துக்கு அட கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வரும் சொல்ல முடியாது அட சொல்லுங்கண்ணே அண்ணன் சொல்ல முடியாதவனும் வெளியே டமாட்டும் இட்லி சாத்தம் காட்டணும் அர்ஜுனான்னு வந்துடும் அர்ஜுனாவா சனியும் பிடிச்சவனே இதுக்கு தானே உனக்கு சோட இடிவாரு உனக்காக பிமிகிரெலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுனா இதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்லுவாரு பெரிய விஷயம். அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் சொல்கிறதுன்றது வந்து கொஞ்சத்தில் இது பண்ணுவேனே என்னை விட நல்லா மிமிகிரி பண்ணுறானே நம்மளை விட நல்லா மிமிகிரி பண்ணுறானே என்ன உங்களுக்கு கோடை இடி குமார் பேர் அப்படின்னு ஆரம்பிப்பேன். நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகர் தமிழ் துறை சினிமாவில் ரொம்ப நல்ல நகைச்சுவை நடிகரை எடுத்து அவர் வீட்டுக்கு போகிற அன்றைக்கி டெத் அன்றைக்கி உள்ள நுழையும் போதே எனக்கு மேலே இது வயா சேஷு கம்பெனி ஆர்டிஸ்ட் அந்த ஒரு கணீர் குரல் தான் என் மனசில் இருக்குது. ஒரு வாட்டி இதுக்கு திருநெல்வேலியில் ஷூட்டிங் எப்பவுமே பத்ரி சார் எனக்கு டப்பு கிட்ட தான் ஃபோன் பண்ணி கொடுப்பார் ராத்திரி 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு சேஷு எங்கே இருக்கா அங்கே ஆற்றுக்கு போயிட்டுருக்கு சார் சரி நீ என்ன பண்ணுற நேரம் கிளம்பி திருநெல்வேலி வந்துடு என்ன சார் திருவள்ளிக்கணி வரன்ற மாதிரி திருநெல்வேலி கிளம்பி ராத்திரி 9 மணிக்கு சொல்லுறேன் ஏ நீ இப்போ கிளம்புறா நீ கிளம்பி நானும் உன்னால முடியும் நீ கிளம்பி நேரம் மத்தியானம் நீ சிங்கல்ல மத்தியானம் வந்துடும் நீ நாளைக்கு மத்தியானம் 12:30 அங்கே வந்துடு அங்கேருந்து உனக்கு நாங்குநேரி போனோம் உனக்கு நான் வண்டி அனுப்பிச்சிடறேன் கரெக்டாக ஹோட்டலில் அனுப்பிச்சிடறேன் நீ ரெடியாக கிளம்பி வந்துடும் வீட்டுக்கு வந்து அறுக்க பிறகு எல்லாத்தையும் வாரி கட்டின்னு போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டாக மத்தியானம் மறுநாள் லஞ்ச் டைமில் போய் உட்காந்துருக்கோம் விவேக் சார் வர்றார் வந்து பார்த்தோன்னே
நான் சேஷு கம்பெனி ஆர்டிஸ்ட், பத்ரியோட கம்பெனி ஆர்டிஸ்ட் சேஷு அப்படின்னு. அந்த நல்ல ஒரு விகல்பம் இல்லாத ஒரு மனிதர் அங்கே போ. அது வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப இது என்னென்னா அங்கே போய் பார்த்தாரு, ஒரு பார்த்த ஒரு செகண்ட் ஒன்றும் எனக்கு ஒன்றுமே பேச முடியல. எனக்கு என்னென்னா அந்த இதுவே இருக்குது, கம்பெனி ஆர்டிஸ்ட் சேஷு வயா என்ன படிச்சு நான் கண்ணீர் பெறல. உள்ளே போய் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஜெகதீஷன் தான், ஆமாம் கொஞ்சம் வாணா பின்னாடி வாணா பின்னாடினோ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏற்கனவே குழந்தைய விட்டு அவரோட ரொம்ப குழந்தைய விட்டுட்டு கஷ்டம், அந்த கஷ்டம் அவருக்கு அந்த வழி எப்படி இருந்திருக்குமோ ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். அது மாதிரி நல்ல நல்ல ஒரு நடிகர், எந்த யாரோட பண்ணாலும் எந்த ஒரு இது பண்ணாலும் நல்லா கோஆப்ரேட் பண்ணக்கூடிய கேரக்டர், ஒரு நல்ல மனிதர் சினிமாவில் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸோ இந்த மாதிரி எப்படி போயிட்டு இருந்தது, லொல்லு சபா, லொல்லு சபாவில் வந்து நம்ம என்னுடைய பழைய ஒரு லொல்லு சபாவில் வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் லொல்லு சபாவில் பிரபலம், லொல்லு சபாவில் நடித்த நடிகர்கள் ரீச் ஆனது ரிஜிஸ்டர் ஆனதுன்றதுக்கு ஒரு காரணம் வந்து ராம்பாலா சாருக்கு ஒரு ஃப்ரேமில் நாலு பேர் ஓடி வராங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஓவரில் பண்ணிடக்கூடாது, அந்த நாலு பேரோட ஃப்ளோஸு க்ளீனாக தெரியும். எவனோ ஒருத்தர் ஓவரில் பண்ணால் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய அவருடைய நான் எத்தனை ஷா எத்தனை டேக் போனாலும் கவலைப்பட மாட்டார். ஒன் மோர் கோலாம் பாய்ஸ், கோலாம் பாய்ஸ் ராத்திரியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டார். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கான அந்த ராம்பாலா சாருடைய அந்த இன்வால்மெண்ட், அதை கரெக்டாக எல்லோரும் இதுவாக இருக்கணும் தெரியணும்னு அவர் வந்து எல்லாத்தையுமே நகைச்சுவையாக தான் எடுத்துகிட்டு பண்ணார். சீரியஸாக இவங்களை கலாய்க்கணும் அவங்கள கலாய்க்கணுன்ற எண்ணங்கள் எல்லாம் எந்த ஒரு படங்களையும் அவர் பண்ணல. ஒரு ஜாலியாக ஒரு இந்த மாதிரி ஒரு உல்டா பண்ணுறது ஒரு ஜாலிக்கு தான் பண்ணு பண்ணார். நல்ல ஒரு ஷோ அது லொல்லு சபாவை பொறுத்தவரை எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு இது மாதிரி சேஷுன்னா லொல்லு சபா சேஷு, சாமிநாதன் லொல்லு சபா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், சாமிநாதன் நல்ல ஜாலியாக இருக்கும். வெந்த சோத்துக்கும் விதி வந்தா சாவுக்கும் பிறந்தவில்லட நீ, இலே குடிசை கட்ட வேண்டிய உருத்துக்காரன்டா நீ, அங்க குடிசைக்கு ஒன்ன கூப்பிடாம அவங்க விருந்தும் இதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த இதை தூக்கி போடணும். அருவார் ஓட்டுச்சு பாரு நட்டு கரெக்டாங்க, அங்க பாண்டிய நின்றுட்டு இருக்கேன் அவனுக்கு முன்னாடி போய் அவனுக்கு டப்பு நிக்குது கரெக்டான டைம், எல்லாரும் கை தட்டி போராடுவோம் போராடுவோம் நீதிகளுக்கு வரை போராடுவோம். Law is a very powerful weapon. யார காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன், தட்ஸ் ஆல்.